கூடான கொடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். வழக்கம் போல நம்ம தர்பாருக்கு நம்முடைய மூன்று பிரத்யேக வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க நமக்காக என்ன சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்ல போறாங்க, ராசி பலன் எப்படி இருக்க போது, எண்கணித பலன்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். குருஜியா, இந்த வந்த லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த கடிதம் பார்க்கும் போதே எனக்கு பயங்கர சுவாரஸ்யமா இருந்ததையா. சவரிதாஸ் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த திசை நடந்தால் அல்லது வலு பெற்றால் அதிர்ஷ்டம் புதையல் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இது பார்த்த உடனே உங்ககிட்ட இதை கண்டிப்பா கேட்கணும்னு நான் நினைச்சேன். யாருக்கு இந்த அமைப்பு இருக்கும்? புதையல்ன்றது இந்த காலத்துல எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லை. அந்த காலத்துல எல்லாமே புதைச்சு வச்சாங்க. எல்லா வீடுகள்லையும் ஏதாவது ஒன்று புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பெரும்பாலானோருக்கு புதையல் கிடைச்சது. இப்போ நம்ம எதையுமே புதைச்சி வைக்கிறது இல்லை, அதுக்கான வேறு விதமான பாதுகாப்பு முறைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து மண்ணில் புதைப்பதை இப்போது விட்டு விட்டோம். ஆனாலும் இந்த புதையலை வந்து நான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து ஜோதிடம் சொல்லுது. ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் வலுவாக சுபத்துவமாக இருக்கிற நிலைமைகளில் ஒருவருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் சுபத்துவமாக இருந்தாலும் இந்த அதிர்ஷ்ட ஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிற 5, 9 இடங்களுடைய தசாபுக்திகள் நடக்கணும். அதாவது திரிகோணஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம்னு நாங்கள் சொல்லுவோம். 5ஆம் இடம், 9ஆம் இடம் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேர்முகமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வார். சரியான பருவத்தில் எல்லாருக்கும் வந்து எல்லா அதிர்ஷ்டமும் கிடைச்சாலும் சரியான பருவத்தில் கிடைச்சிடறதில்ல. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்தந்த பருவங்களில் கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களும் சுகபோகங்களும் சரியான விதத்தில் அமைகின்றன. நீங்கள் சொல்றதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா புரியுது ஐயா, அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு கூட அதிர்ஷ்டம் தேவை அப்படின்னு புரியுது. இன்னைக்கு இந்த 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாமா? மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளில் வந்து இதுவரைக்கும் சிலருக்கு என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிக்கலான ஒரு மனநிலையமாக இருந்திருக்கும். இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, எதை செய்தால் நம்மளுடைய நிலைமை சிறக்கும் அப்படின்றவர்கள் இன்றைக்கு என்ன தொழில் பண்ணலாம், அடுத்து வாழ்க்கையில் எதை நோக்கி அடியெடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கின்ற நிலையை இன்றைக்கு அடைவீர்கள். ஆகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் திருப்பங்கள், தொழில் நன்மைகள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் அடைகிற ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவு என்று சொல்லப்படக்கூடிய பெரியப்பா, சித்தப்பா, அத்தை இவர்கள் மூலமான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப நாளாக வந்து சொத்து பிரச்சனையில் ஏதாவது ஒருவர் ஒரு வழிக்கு இழுத்து இன்னொருவர் இன்னொரு வழிக்கு இழுத்து ஒரு சொத்து பிரச்சனை தீராமல் இருக்கின்ற அமைப்பில் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் அனைத்து பங்காளிகளும் ஒன்று கூடி சமாதானமாகி இந்த சொத்தை இந்த முறையில் பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பை எட்டுகின்ற ஒரு நாளின் ஆரம்ப நாளாக இன்றைக்கு ரிஷபராசிக்கு இருக்கும். மிதுன ராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. ஆயினும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சந்திராஷ்டம நாளில் சந்திரனுக்கு குறுபார்வை இருந்தால் எவ்விதமான கெடுபலன்களோ சாதகமான பலன்களோ நடக்காது என்கின்ற விதிப்படி இன்றைக்கு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதால் எவ்வித சாதகமற்ற பலன்கள் நடக்காது. அதே நேரத்தில் புதிய விஷயங்கள் எதையும், வாழ்க்கையை திசை திருப்புகின்ற புதிய விஷயங்கள் எதையும் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டாம். எனவே இன்றைக்கு எதிலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தொட்டது துலங்குகின்ற ஒரு நாள். ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மிகவும் ஒரு அற்புதமான மனநிலைமையில் இருப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்றைக்கு உங்களுடைய உடல் முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். எதையும் செய்யக்கூடிய ஒரு 1000 யானை பலம் இன்றைக்கு கடகராசிக்கு இருக்கும் என்பதால் நீங்கள் நேர்மையான வழியில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு வந்து நீங்கள் சாதகமான பலனை அடைவீர்கள். ஆகியவே ஒரு கடுமையான விஷயத்தை கூட முயற்சியின் மூலம் சாதித்து காட்ட வேண்டிய நாள் இன்று என்பதால் கடகராசிக்காரர்கள் அனைவருமே இந்த நாளினை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள்.